ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, யூனிட் 8 தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சருடைய செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டை போட்டிருக்கோம் பாருங்கள். டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி என்னோடய இன்ஃபர்மேஷன், என்னோட பேர் வி கோமலி, என்கிட்ட கட்டி முடிச்சிருக்கேன், அன்றைக்கி நம்ம எஜுகேட்டராக இருக்கேன். டெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சுன்னா கோமலின்னு சொல்லக்கூட எஃபர் கோட் யூஸ் பண்ணி 10% ஆஃபர் கிளைம் பண்ணிக்கோங்க. இல்லை நிறைய எஜுகேட்டர்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கதால உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு அக்டோபர் 25 வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து நடக்க போகுது. ஸோ ஆல்வோ தமிழ்நாட்டில் அகாடமிக் டெஸ்ட் சீரீஸ் நடக்குது, ஐ மீன் டெஸ்ட் நடக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காலைல 10 மணிக்கு உங்களுக்கு டெஸ்ட்டு. ஸோ யார் 10 டாப் 10 வராங்களோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க ஃபார் 1 இயர். ஸோ அதனால் அதை அட்டன் பண்ணுங்கள். ஸோ இதேமாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லி T20 அப்படின் ஃப்ரீ டெஸ்ட் போயிட்டு இருக்கு. தினமும் 20 கொஸ்டின் 20 மினிட்ஸில், அது வந்து நைட்டு பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு அந்த டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த நாளுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த சப்ஜெக்ட்டு வெட்டிப்படின்னு சொல்லக்கூடிய கிராஷ் கோர்ஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ குரூப் ஒன் பிலிம்ஸுக்காக 6 டேஸ் கிராஷ் கோர்ஸ், இதே மாதிரி அடிப்படைன்னு சொல்லக்கூடிய பேட்ச் கோர்ஸ், விதைன்னு சொல்லக்கூடிய பேட்ச் கோர்ஸ், இது கொண்ட பேட்ச் கோர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. விருப்பம் இருக்கவங்க கெட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துரு. ஹோம்லின்னு சொல்லக்கூடிய ரெஃபர் கோட் யூஸ் பண்ணி எந்த மாதமோ அந்த மாதத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்கேஸ் 12 மந்த்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கு வந்து 7000. ஸோ அதில் வந்து 10% ஆஃபர் போக 6300. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாதம் மாதம் தவணை முறையில் 525 ருபீஸில் நீங்கள் வந்து பே பண்ணி படிக்கலாம். ஓகேங்களா? அதே வந்து 2 இயர்ஸ் எடுத்தீங்கன்னா 315 ருபீஸ். ஓகேங்களா? 200க்கு ஐ மீன் 2 இயர்ஸ்க்கு வந்து 315 ருபீஸ் வந்து பே பண்ணி மாதம் மாதம் தவணை முறையில் படிக்கலாம். கிரெடிட் கார்டு இருக்கவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெபிட் கார்டு HDFC யார் யாரை வச்சுக்கோங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ போன கிளாஸுடைய கண்டினியூஷன் தான். மீசோலிதிக் கல்ச்சரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா லோயர் பேலியோலிதிக், அதுக்கப்புறம் மிடில் பேலியோலிதிக் பார்த்தோம். ஆனால் அப்பர் பேலியோலிதிக் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆல் ஓவர் த வேர்ல்டு ஆஸ் வெல் அஸ் ஆல் ஓவர் த சம் பார்ட் ஆஃப் இந்தியாலையும் வந்து அது இருந்தாலுமே நம்மளுடைய தமிழ்நாட்டில் அப்பர் பேலியோலிதிக் கல்ச்சர் வந்து இல்லை, அதோடைய எவிடன்ஸ் இல்லை அப்படின்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பர் பேலியோலிதிக் காலம் அந்த கலாச்சாரம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்ததா எவிடன்ஸ் எந்த எவிடன்ஸுமே நமக்கு கிடைக்கல. Okay, but the people who use a microliths or small to not fact lived in many part of the Tamil Nadu. So chinna chinna karkala vechi vaanda makkal vandu nam Tamil Nadu nariya irundirukanga. Ana upper paleolithic tools, I mean upper paleolithic culture nammude evidence vandu nammude Tamil Nadu la illa nu solranga. Adanal there is no evidence for the upper paleolithic culture in Tamil Nadu. நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சின்ஸ் இஸ் கல்ச்சர் பீரியட் கல்ச்சர் இஸ் மீசோலிதிக் ஆர் மிடில் ஸ்டோன் ஏஜ்னு சொல்லுவாங்க. மீசோலிதிக்னு சொல்லக்கூடியது மிடில் ஸ்டோன் ஏஜ்னு சொல்லுவாங்க, மீசோலிதிக் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கான எவிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து ஹண்டர் கிராதர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப் இருந்தாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா எங்கெங்கே வாழ்ந்திருக்காங்க நம்ம தமிழகத்தில் இந்த மீசோலிதிக் காலகட்டத்தை வாழ்ந்தவங்க பார்த்தீங்கன்னா சென்னை, நார்த் ஆர்காட், தருமபுரி, சேலம், கோயம்புத்தூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இது போன்ற இடங்களில் வந்து வாழ்ந்திருக்காங்க. ஸோ தெரை அப்படின்னு சொல்லக்கூடிய சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த எவிடன்ஸ் ஆஃப் மைக்ரோலிதிக் ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ நம்ம அந்த படத்துலாம் பார்த்தீங்கன்னா தெரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இது பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து தெரை சைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துலலாம் வந்து இது இருக்கும். ஓகேங்களா? ஸோ தெரை சைட்ஸ் நியர் தூத்துக்குடி ஹவ் எவிடன்ஸ் ஆஃப் இந்த மைக்ரோலிதிக் டூல்ஸ் வந்து ஆர்டிஃபேக்ட்ஸை யூஸ் பண்ணதுக்கான எவிடன்ஸ் இருக்கு. என்ன ஸோ மைக்ரோலிதிக் டூல்ஸ்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் வந்து உங்களுக்கு மைக்ரோலிதிக் டூல்ஸ் இருக்கும். சின்ன சின்ன கற்கள் இதை வந்து ஹண்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. அடுத்த பார்த்தா மீசோலிதிக் பீப்புள் மைட் ஹாவ் என்கேஜ் இன் ஃபிஷிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ மீசோலிதிக் பீப்புள் வந்து மீன் பிடித்ததுலையும் வந்து அவங்க ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் தமிழ்நாடுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் இருந்திருக்கு. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மைக்ரோலிதிக் ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து ஸ்ரீலங்காலையும் இருந்திருக்கு அப்படின்றாங்க. அப்போ இதை வச்சு ஒரு சில நிபுணர்கள் ஜியாலஜிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் ஸ்ரீலங்காவும் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் இருந்திருக்கு பிஃபோர் 5500 BC. ஸோ 5000 வருடம் ஐ மீன் 5000 BC வருடம் அதுக்கு முன்பாகவே வந்து தமிழ்நாட்டுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் வந்து தொடர்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுமாரி சர்ச் அண்ட் குவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையும் வந்து ஸ்மால் ஆர்டிஃபேக்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இதான் வந்து கற்கள், சர்ச் அண்ட் குவார்ட்ஸ் கற்களை வச்சு அதையும் வந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம் வேட்டையாடுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிராப்பர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்கிராப்பர்ஸ், லூனாட்ஸ், ட்ரையாங்கல்ஸ் சொல்லக்கூடியது. இந்த ஸ்கிராப்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடியதும் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த காய்கறி அறியறதுக்காக நம்ம இது பண்ண பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் கிச்சன் டூல்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்கிராப்பர்ஸ் சுரண்டதுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கிராப்பர்ஸ், லூனாட்ஸ்னு சொல்லக்கூடியது அந்த இந்த ஷேப்பில் இருக்கும், பெரிய வடிவம் ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா? ட்ரையாங்கல் ஷேப்பில் டூல்ஸ் இருக்கும். இது போன்ற டூல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணாங்க. அதுவும் வந்து ஹண்டிங் கேதரிங் ஆஃப் ஃபுட் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்கிராப்பர்ஸ் ஆர் சிமிலர் டு த டூல்ஸ் யூஸ் இந்த கிச்சன் ஃபார் ரிமூவிங் த ஸ்கின் ஆஃப் வெஜிடபிள்ஸ். அதான் சொல்கிறாங்க பாருங்கள், இந்த நம்ம உருளைக்கிழங்குலாம் வந்து இந்த தோல் சீவரத்துக்கு, ஆப்பிள் தோல் சீவரத்துக்குலாம் இப்போ நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி வந்து ஸ்கிராப்பர்ஸ் இருக்கும்ன்றாங்க. ட்ரையாங்கல் டூல்ஸ் வந்து
ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். லூனாச்சின்னு சொல்லக்கூடிய கிரசன்ட் பெரிய நிலா இருக்குல்லையா, அது போன்ற ஷேப்பில் இருக்குன்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியோலித்திக் கல்ச்சர். நம்ம ஏற்கனவே சொன்ன நியோலித்திக் கல்ச்சர் வந்து இது என்னன்னு சொல்லுவாங்க, நியூ ஸ்டோன் ஏஜ்ன்னு சொல்லுவாங்க, புதிய கற்காலம் சொல்லிட்டு சொல்லுவாங்க, நியூ ஸ்டோன் ஏஜ். ஸோ இந்த காலகட்டம் என்ன பார்த்துருக்கோம், அந்த டேப்ல காலம்ல அவங்களே வந்து அனிமல்ஸ் வந்து டொமஸ்டிகேட் பண்ணிருக்காங்க. அப்போ டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் அண்ட் கல்டிவேட்டட் க்ராப்ஸ். அப்போ அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பாலிஷ்டு ஸ்டோன் ஆக்ஸை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, ஆக்ஸை வந்து நல்லா பாலிஷ் பண்ணி யூஸ் பண்ணிருக்காங்க. அது பேரை வந்து பாருங்க செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நல்லா பார்த்துக்கோங்க, செல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. The Neolithic people used polished stone axes called Celtan Solapia வந்து அவங்க யூஸ் பண்ணிக்காங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா கால்நடைகளை வந்து அவங்க வளர்த்தாங்க இல்லையா, கால்நடைகளை வளர்த்து அதன் மூலயமாக இறைச்சியில் அந்த பால் அவங்களுக்கு வந்து கிடச்சிச்சு. ஸோ இது போன்ற இதெல்லாமே வந்து அவங்களோட நல்ல அந்த ஆக்குபேஷன் இருந்தது. அதுமாதிரி அவங்க வந்து ஒரு குடும்பங்களாக அவங்க வில்லேஜ் வில்லேஜாக வந்து வாழ ஆரம்பித்தாங்க ஓகேங்களா. ஸோ தேட்ச் ரூஃப் அண்ட் வால்ஸ் பிளாஸ்டர் வித் கிளே ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து கூரை வீடுகள் எப்படி இருக்கோ அதுமாதிரிலாம் வந்து வாழ்ந்துருக்காங்க. இந்த நியோலித்திக் வில்லேஜ் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதிகளில் வந்து இருந்திருக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா பையம்பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நியோலித்திக் வந்து பையம்பள்ளி நார்த் ஆர்காட் வேலூர் டிஸ்ட்ரிக்ட். அப்போ ஒரு சில பகுதியான தர்மபுரி ரீஜியன்லையும் வந்து இந்த நியோலித்திக் கல்ச்சர் வந்து அவங்க இருந்திருக்கலாம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அப்போ பையம்பள்ளி இஸ் அ வில்லேஜ் இன் வேலூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு. அங்கே பார்த்தா டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ், கல்டிவேஷன் ஆஃப் பிளான்ஸ் வந்து இந்த சைட்ஸை வந்து நம்மளால் ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுமாதிரி பார்த்தோம் எவிடன்ஸ் ஃபார் பாட்ரி மேக்கிங் அண்ட் கல்டிவேஷன் ஆஃப் ஹார்ஸ் கிராம் ஓகேங்களா. ஸோ ஹார்ஸ் கிராம் சொல்லக்கூடிய அது ஓகேங்களா, இந்த புல்லு இருக்கையும் அது கிரீன் கிராம்ஸ் இது போன்ற இதெல்லாமே வந்து நமக்கு எவிடன்ஸ் இங்கே கிடைச்சிருக்கு. அதுமாதிரி நியோலித்திக் சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சதன் நியோலித்திக் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவிலும் இருந்திருக்கு ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ், கர்நாடகா இது போன்ற பகுதியில் வந்து நியோலித்திக் பீப்புள் வந்து வாழ்ந்துருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஆக்சஸ் ஃபிட்டட் ஆன உட்டன் ஹேண்டில் ஓகேங்களா. ஸ்டோன் ஆக்ஸ் இருக்கும், அதில் வந்து உட்டு ஓகேங்களா, மரக்கட்டையாலான இந்த ஹேண்டில் அது பிடிக்கிறது அது வந்து மரக்கட்டையால் தான் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ அது போன்ற ஒரு சில பாலிஷ் ஸ்டோன் வந்து இன்றைய காலகட்டத்திலும் கூட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழகத்தில் அதை வந்து வர்ஷிப் பண்ணுறாங்க, கடவுள் போல் வந்து வழிபடுறாங்க. அப்போ நியோலித்திக் கலாச்சாரம் அது என்ன சொல்லுவாங்க, நியூ ஸ்டோனேஜ், டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் க்ராப்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணாங்க, பாலிஷ்டு ஸ்டோன் ஆக்ஸ் வந்து செல்ட்னு சொல்ல யூஸ் பண்ணாங்க, பையம்பள்ளி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பகுதியான பையம்பள்ளி வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்ட், ஒரு சில பகுதியான தர்மபுரியில் வந்து இந்த மக்கள் வந்து வாழ்ந்துருக்காங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா அயன் ஏஜ் வந்து மெகாலித்திக் பீரியட்னு சொல்லுவாங்க ஏன்னா. ஸோ நான் நியோலித்திக் அப்புறமேட்டு அயன் ஏஜ் வரும். ஸோ அயன் ஏஜ் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அயனுடைய இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருந்திருக்கு ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டு இந்த அயன் காலத்துக்கு அப்புறம் தான் சங்க காலம் வந்திருக்கும். இந்த அயன் ஏஜ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஃபவுண்டேஷன் ஆஃப் சங்கம் ஏஜ் ஸோ இது வந்து அடித்தளம் போட்டுச்சு, சங்க காலத்துக்கு வந்து அடித்தளம் போட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. அயன் ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா மெனி பார்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆக்குபைடு பை த பீப்புள். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த அயன் ஆப்ஜெக்ட், பிரான்ஸ் ஆப்ஜெக்ட், கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. உலோகங்களுடைய புரிதல் வந்து மக்களிடையே வந்து அதிகமாக இருந்துச்சு. அதுமாரி ஆர்னமெண்ட்ஸ் வந்து ஷெல்லால் ஆர்னமெண்ட்ஸ் ஓகேங்களா, அந்த கிளிஞ்செல்கள் இந்த காஞ்சுன்னு சொல்லக்கூடிய இந்த சங்கு ஓகேங்களா. ஸோ அது போன்ற வளையல்கள் எல்லாமே வந்து செய்ய ஆரம்பித்தாங்க. அயனேஜுடைய சைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர், அயனேஜ் வந்து ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலியிலும், அதுக்கப்புறம் மதுராந்தகம், மதுராந்தகம் பார்த்தபடியா அந்த சென்னை போகிற வழியில் சானூர் நியர் மதுராந்தகம், சித்தனவாசல் நியர் புதுக்கோட்டை, இதெல்லாமே வந்து அயனேஜுடைய காலகட்டத்தை சார்ந்தது. இப்படி கேட்க வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலி, சானூர் நியர் மதுராந்தகம், சித்தனவாசல் நியர் புதுக்கோட்டை ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே வந்து இருந்திருக்கு. மெகாலித்திக் பரியல் சைட்ஸ் ஆஃப் ஃபவுண்ட் இந்த ஹோல் தமிழ்நாடு, என்டையர் தமிழ்நாட்டிலுமே வந்து அந்த புதைக்கிற பழக்கம், மெகாலித்திக் பரியல் அந்த பழக்கம் வந்து இருந்திருக்கு. இப்போ அயனேஜில் அதுதான் வந்து மெகாலித்திக் பீரியட்னு சொல்லுவாங்க, அந்த புதைக்கிற பழக்கம் வந்து அதிகமாக இருந்திருக்கு, ஆர்ன்ஸில் வந்து குறைச்சிருக்கு ஓகே. ஸோ அதோட டைப்ஸ் எல்லாம் பாருங்க. அந்த அயனேஜ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மெகாலித்திக் சின்ஸ் பீப்புள் கிரியேட் பரியல்ஸ் வித் லார்ஜ் ஸ்டோன் ஃபார் த டெட் பீப்புள். ஸோ இதெல்லாம் பாருங்க. வித்இன் திஸ் பரியல் ஸ்கெலிட்டன்ஸ் ஆஃப் ஃபியூ போன்ஸ் ஆஃப் டெட் பர்சன் வேர் பிளேஸ் வித் கிரே வுட்ஸ் இன்க்ளூடிங் அயன் ஆப்ஜெக்ட், கேனல் பீட்ஸ், பிரான்ஸ் ஆப்ஜெக்ட் இதெல்லாமே வந்து வச்சுருப்பாங்க ஓகேங்களா. ஸோ பாருங்க, இதை வந்து இப்படி நீட்டாக இருக்கிறத வந்து மென்கர்ன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அண்ட் ஏர்ன் கவர்ட் வித் லிட்ஸ் என்ன ஆதிச்சுனோம் ஓகேங்களா. ஸோ ஆன் இருக்கு, ஒரு குடும்பம் மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே இப்போ ஜாடி போட்டு மூடி வைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த குடும்பம் பெரிய குடும்பமாக இருக்கும், அதுக்குலாம் அந்த பிணத்தை போட்டுட்டு அவங்களுக்கு அந்த பிடித்த ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு, இல்லை அயன் ஆப்ஜெக்ட்ஸ், பிரான்ஸ் அது போன்ற ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வச்சு மூடி வச்சிருப்பாங்க ஓகேங்களா. அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சுற்றி கல்லை அடுக்கி வச்சிருப்பாங்க, ஸ்டோன் சர்க்கிள் வித் மென்ஹிர், மென்ஹிர்ன்றது பாருங்க அப்படி நீட்டாக இருப்பாருங்க மென்ஹிர் ஓகேங்களா. ஸோ அதை சுற்றி வந்து கற்களை வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ஸோ சார்கோபஸ்ன்னு சொல்லக்கூடியது இது பாருங்க, டால்மன் சொல்லக்கூடியது வந்து ஓட்ட போட்டு மாதிரி இருக்கும், சிஸ்டன் சொல்லக்கூடிய கொடும நடை இது போன்ற இது இருக்கு, கடக்கல் சாரி கொடக்கல், கொடக்கல்னு சொல்லக்கூடிய கேரளாவில், தொப்பிக்கல் சொல்லிட்டு கேரளாவில், பத்திக்கல் சொல்லிட்டு கேரளா. ஸோ கல்கல் வர்றது கேரளா ஞாபகம். அப்போ இது போன்ற பரியல் சிஸ்டம் வந்து நம்ம தமிழகத்தை வந்து இருந்திருக்கு ஓகேங்களா. ஸோ அப்போ
இப்போ நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுடைய ப்ரீ ஹிஸ்டாரிக் தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சருடைய கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஏன் பேலலித்திக், மிசோலித்திக், நியோலித்திக், ஐரன் ஏஜ், ஏர்லி ஹிஸ்டாரிக் அண்ட் சங்கம் ஏஜ். ஸோ ஏற்கனவே வந்து லோயர் பேலலித்திக் பற்றி சொல்லியிருக்கேன், மிடில் பேலலித்திக் பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து மிசோலித்திக்கு, நியோலித்திக்கு, ஐரன் ஏஜ், மெகாலித்திக் பர்லின் சைட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தா வந்து நம்ம ஆர்கியாலஜி டிஸ்கவரி இன் தமிழ்நாடு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரி இன் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இது நமக்கு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாடு கெரிய சர்வீஸில் கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம தமிழ்நாடு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அந்த இதை வந்து ஃபஸ்ட் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து ஒரு ஒரு ரீஜன்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய ரீஜன்ஸில் என்னென்ன எக்ஸபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ரெண்டு பார்ட்டை நான் போட்டு முடிச்சிடுறேன். ஓகேங்களா? ஸோ இதை முடிச்சிட்ட பிறகு நமக்கு வந்து நிறையா இருக்குது பாருங்க, நிறையா இருக்குது. ஓகேங்களா? இது முடிச்சு பிறகு நமக்கு தமிழ் லிட்ரேச்சர் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ நூல்களை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. ஆஸ் யூஷுவல் எண்ட் ஆஃப் த செஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்னகடமியில் ப்ளஸில் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணிச்சுன்னா கோம்பரின்னு சொல்ல ரெஃபர் கோட் யூஸ் பண்ணி 10% ஆஃபர் பயன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் வந்து போயிட்டுருக்கு, டெஸ்ட்லாம் நிறைய நடந்துட்டுருக்கு, கிராஷ் கோர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணிச்சுன்னா இந்த ரெஃபர் கோட் யூஸ் பண்ணி 10% ஆஃபர் பயன் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, நன்றி.